யூடியூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் ஜபத்துரை. பாதுகாப்பின் சில நிமிடங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கவிதை சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். பாதுகாப்பில் தலைவன் நான். பணிச்சூழல் பலவிதமாய் இருந்தாலும், பத்து விதமான ஏச்சு பேச்சுக்களை கேட்டாலும், பகைவர்களாய் பலர் ஆனாலும், பரமனே வந்து பாதுகாப்பின்றி பணி செய்ய கேட்டாலும், பாதுகாப்பை பிரதானமாக கொண்டு சிறு பணியாயினும் சிறிதளவும் விதி விலகாமல் விபத்துக்கான காரணியை வேலையிலிருந்து விலக்கி வெற்றியாய் பணி செய்பவன் நான். நான் தான் பாதுகாப்பில் தலைவன். பாதுகாப்பில் தலைவன் நான். பணியிடத்தில் யாவரும் அவரவருக்குரிய பணியை பாதிப்புகளின்றி பாதுகாப்புடன் செய்திட, எவரும் அறியாமையால் ஆபத்தில் அகப்படாமல் இருக்க, எல்லளவும் மிச்சமின்றி பாதுகாப்பில் கற்றடைந்ததை கருத்தாய் கற்றுக்கொடுத்து, நித்தமும் நிதானமாய் பாதுகாப்பில் வழிநடத்தி, பணிக்கு வந்தபடியே சக பணியாளர்கள் வீடு சென்றடைய விடாமல் முயல்பவன் நான். நான் தான் பாதுகாப்பில் தலைவன். பாதுகாப்பில் தலைவன் நான். தன் கைகளுடன் தயக்கமின்றி சக பல கைகளினத்து அனைவர்களையும் பாதுகாப்பாய் பணி செய்ய பக்குவப்படுத்தி, பாதுகாப்பில் தலைவனாக தானும் பக்குவப்பட்டு, பணியிடத்தில் பாதுகாப்பின்றி பணியில்லை என்ற நிலை அடைந்து, நித்தமும் நிதானமாய் பணி செய்யச் செய்து, விபத்தின்றி உடல் உயிர் காத்து, உவகையுடன் மனை திரும்ப மனதுடையவன் நான். நான் தான் பாதுகாப்பில் தலைவன். பாதுகாப்பில் தலைவன் நான். பணிகள் அனைத்தையும் பாதுகாப்பாய் செய்திட, தலைமை பண்பை தலையாய் கொண்டு, பாதுகாப்பற்ற பணிச்சூழல் செயல்களை வேரோடு அறவே அழித்து, பணியிடத்தை பாதுகாப்பின் சிகரமாக்கி, விபத்தின் சுவடில்லா இடமாக்கி, பணியாளர்களின் வாழ்வியலை உயர்த்தி, சமூகத்தில் மேன்மை காணச் செய்து, பணியிடத்தின் பணிமுறை செயல்கள் சுற்றுச்சூழலை சூறையாடாமல் செய்து, நிர்வாகத்தின் கேடுகளை நிரந்தரமாய் நீக்கி, நிறுவனத்தை தலைநிமிர செய்பவன் நான். நான் தான் பாதுகாப்பில் தலைவன். நீயும் பாதுகாப்பில் தலைவன்தான். நித்தமும் பாதுகாப்பை சித்தத்தில் கலந்து, சிறிதளவும் விபத்திற்கு வழிகொடாமல் பாதுகாப்பு தலைமை பண்பேற்று, பாதுகாப்பின்றி பணி செய்யேன் என்ற உறுதியுடன் சிரித்த முகத்துடன் இருக்கும் மனைவி மக்களை பணி முடிந்து சிரித்த முகத்துடன் கண்டு, சமூகத்தில் மேன்மை அடைந்து, சுற்றுச்சூழலை சுத்தமாக காத்து, நிர்வாகத்தில் மேன்மையடையச் செய்தால் நீயும் தலைவன்தான். பாதுகாப்பில் நீயும் தலைவன்தான். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விழிப்புடன் இருப்போம், விபத்து வருமுன்னு தடுப்போம்.